அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே, செல்வர்களே, நாளுக்கொரு நற்சிந்தனை தொடரிலே ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் அவர்களின் அருள் விருந்து உபதேச வாக்கியங்களை ஆராய்ந்து வருகின்றோம். மனதை உடையவன் மனிதன் என்ற தலைப்பின் கீழ் தன் எண்ணத்திற்கு ஏற்றவாறு மனிதனுக்கு ஆற்றல் வந்தமைகிறது என்ற இறுதி செய்தியை பார்த்துள்ளோம். மனதை உடையவன் மனிதன்கிற தலைப்பில் இது கடைசி எண்ணமாக இருந்தால் கூட இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறதுனால இதை மட்டும் எடுத்துக்கொண்டு இன்னும் ஒரு 2-3 நாட்கள் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அதனால் எண்ணத்தில் திண்ணம் என்ற புதிய தலைப்பின் கீழ் ஏற்கனவே பார்த்த சிந்தனையை மீண்டும் ஆராய இருக்கின்றோம். எண்ணத்தின் திண்ணம், தன் எண்ணத்திற்கு ஏற்றவாறு மனிதனுக்கு ஆற்றல் வந்தமைகிறது. தன் எண்ணத்திற்கு ஏற்றவாறு மனிதனுக்கு ஆற்றல் வந்து அமைகிறது. மனித மனதனுடைய அற்புதமான தன்மைகள், ஆற்றல்கள் பற்றி பல வகைகளில் பேசி வந்திருக்கிறோம். இப்போ சமீபமாக நம்ம பேசிக்கொண்டிருக்கிற சில விஷயங்களை இப்போ மீள்பார்வை போல சொல்லுகிறேன். நம்மிடத்து ஆற்றலை மூன்று வடிவில் கொடுத்திருக்கிறாள் அன்னை பராசக்தி: ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி. இப்போ இச்சாசக்தி அப்படின்னா என்ன? விருப்பத்தின் ஆற்றல். சுவாமிஜி என்ன சொல்கிறாங்க? தன் எண்ணத்திற்கு ஏற்றவாறு மனிதனுக்கு ஆற்றல் வந்து அமைகிறது. அந்த எண்ணத்தில் எப்படி ஆற்றல் உருவாகுகிறது? எவ்வளவு விருப்பத்தோடு அந்த எண்ணத்தை எண்ணுகிறோமோ அதற்கு ஏற்ப, அந்த விருப்பத்தின் தீவிரத்திற்கு ஏற்ப அந்த எண்ணமானது ஆற்றலை இழுக்கிறது. நம்முடைய லட்சியத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய ஆசை என்னெல்லாம் நமக்கு செய்கிறது அப்படின்னு பார்த்தா, அந்த லட்சியத்துக்காக பாடுபடும் திறமையை அது நமக்கு அளிக்கிறது. பாடுபடணும்னு சொன்னால் அதுக்கு நமக்கு பெருக்கம் வேண்டும், பெரிய உழைப்பை கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்படி உழைத்தாலும் உடனே பலன் கிடைத்து விடாது, அப்போ பொறுமையாக காத்திருக்கணும். வேலை செய்யும் பொழுதும் கூட, உழைக்கும் போதும் கூட இடைஞ்சல்கள் வரலாம், அதையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து உழைக்கணும். அதற்கான சக்தியெல்லாம் கொடுப்பது அந்த லட்சியத்தின் மீது, நாம் நிறைவேற்ற விரும்பும் காரியத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய ஆசைதான் அல்லது இச்சை தான். இச்சாசக்தி அல்லது நம்முடைய லட்சியத்தின் மீது நமக்கு இருக்கும் விருப்பமானது வேற என்ன செய்கிறது? இடையூறுகளை பொருட்படுத்தாமல் செயலில் இறங்குவதற்கு நமக்கு தைரியம் கொடுக்கிறது. எது? அந்த விருப்பம்தான். அப்புறம் நம்முடைய மனசில் விருப்பத்தினுடைய தீவிரத்தினால் உருவாகக்கூடிய ஆற்றல்களை, சக்திகளை, செயல் திறத்தையெல்லாம் சிதறடைந்து போய்விடாமல் ஒருமுகப்படுத்துவது இந்த லட்சியத்தின் மீதுள்ள விருப்பம்தான். ஒரு காரியத்தை செய்ய போகணுங்கிற போதே மனசு சில சமயங்களில் அலை பாய்ந்து வேற பக்கம் போயிடும், லட்சியத்தை மறந்து வேற ஒன்று லட்சியமாக நினச்சிடும். அப்படி நினைக்க விடாமல் இழுக்கக்கூடியது எது? இந்த மூல லட்சியத்தின் மீது நமக்கு இருக்கும் விருப்பம்தான். அதனால் ஆற்றல்கள் சிதறடைந்து போய்விடாமல் ஒருமுகப்படுத்துவதும் இந்த விருப்ப சக்தி தான். அப்படியெல்லாம் ஒருமுகப்பட்டு திரட்டப்பட்ட அந்த ஆற்றலை நாம் செயல்படுத்துவதுங்கிறது அவ்வளவு எளிதல்ல. அதை செய்யும் பொழுது நமக்கு சூழல் அமையணும், மக்கள் உதவிக்கு வரணும், பொருட்கள் கிடைக்கணும், எத்தனையோ இருக்கே அப்படின்னு சொன்ன பொருத்தமான சூழலை, அதாவது அந்த லட்சியம் நிறைவேறுவதற்கு தேவையான மனிதர்கள், பொருட்கள், சூழல் எல்லாவற்றையும் தன்பால் ஈர்க்கக்கூடியது அந்த விருப்பம். இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு இந்த இச்சாசக்திக்கு. சரி, இது ஏற்கனவே பார்த்த விஷயம். இப்போ நாம் பார்க்க போகிறது என்னென்னா, இந்த இச்சாசக்தியை எப்படி வளர்த்து கொள்ளுவது? நாம் நினச்சதில் நமக்கு அவ்வளவு தீவிர விருப்பம் வருமா அப்படின்னா, இந்த விருப்பம் வரக்கூடியதையே மாற்றி அமைக்கிற மாதிரி மனசில் சில வேண்டாத இயல்புகளும் இருக்கும். அதில் ஒன்று முக்கியமானது என்ன அப்படின்னா, அலைப்பாயும் தன்மை. லட்சியத்தை விட்டு வேற விஷயத்துக்கு அது போயிடும், அடிக்கடி போய்விடும். எப்படி இந்த உலகத்தில் வந்து கல்வி, செல்வம், புகழ், பட்டம், பதவி, அதிகாரம் இதெல்லாம் நிலையில்லாமல் போய்கொண்டே இருக்கோ, அதே மாதிரி மனசில் இருக்கக்கூடிய இந்த லட்சியத்தில் இருக்கிற ஆர்வமும் அதிலே தங்காமல் வேற பக்கம் போயிடும். அப்படியெல்லாம் போகாமல் ஒரு பக்கமாக அதே லட்சியத்தில் இருந்து அதை நிறைவேற்றுவதற்கான ஆற்றலை பெறுவதற்கு அந்த விருப்ப சக்தியை எப்படி வளர்த்து கொள்ளுவது, அதை இப்போ நம்ம பார்க்கணும். அதாவது இச்சாசக்திக்கு என்னென்ன ஆற்றல்கள், திறமைகள், சக்திகள் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டோம்.
அப்படிப்பட்ட இச்சாசக்தியை வளர்த்து கொள்வது எப்படி? அதுக்கு ஏதாவது உபாயம் இருக்கா, டெக்னிக், தந்திரம் இருக்கானா? இருக்கு. சுவாமி சித்பவானந்த மகாராஜ் சக்தியை பெறும் வழி என்கிற அந்த அற்புதமான மனோதத்துவ இயல்பு அறிந்த ஒரு மகான் எழுதிய அந்த கட்டுரையில் சொன்ன வழிகளை தான் நான் சொல்கிறேன். இது வந்து ஆன்மீக தலைவராகிய சுவாமிஜி சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு விஞ்ஞானிகள், உளவியல் அறிஞர்களும் இதைத்தான் சொல்கிறாங்க. இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக் அப்படியெல்லாம் இப்போ சொல்கிறாங்க. அதைத்தான் ரொம்ப அழகாக நம்ம சுவாமிஜி சொல்லியிருக்காங்க. இச்சாசக்தியை, விருப்பத்தின் ஆற்றலை வளர்த்து கொள்ளும் வழி. அதுக்கு மூணு கருத்து சொல்கிறாங்க. இதை நம்ம நல்லா மனசில் வச்சுக்கணும். ஒன்று, நம்முடைய மனது லட்சியத்தை விட்டு விலகி போய் வேறு விஷயங்களை நினைக்கும் இல்லையா? அப்படி நினைக்கும் போதெல்லாம் அதுலேருந்து மீட்டெடுத்து கொண்டு திரும்ப 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 நம்முடைய லட்சியத்தை நினைக்க வேண்டும். அப்போது லட்சியத்தின் மீது விருப்பத்தை வளர்த்து கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், திரும்ப திரும்ப இப்படி நினைக்கணும். அகத்தினில் இப்படி அடிக்கடி எண்ணுக அப்படின்னு இது ஒரு பழமொழி மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம சொல்லிக்கணும் மனசுக்குள்ளேயே. மரணே, உன் லட்சியத்தை மறந்துடாதே. உன் லட்சியம் என்ன? ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும். ஏதோ ஒன்று அவரவர் வாழ்க்கையில் வைத்து கொண்டிருக்கிற லட்சியத்தை நினைக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை என்ன அப்படின்னா, நாம் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய லட்சியமானது சுயநலமற்றதாக இருக்கணும். அது எல்லோருக்கும் நலன் செய்வதாக இருக்கணும். அதை தவறான வழியில் அடைய நாம் முயற்சி பண்ணக்கூடாது. அதை பிரத்தியாரை கெடுக்கிறதா இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம உறுதிப்படுத்தி கொண்டு தர்மத்துக்கு ஒத்த நல்ல, எல்லோருக்கும் நலன் செய்கிற ஒரு லட்சியம். அப்படி லட்சியத்தை தேர்ந்தெடுத்த பிறகு அந்த லட்சியத்தை திரும்ப 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 நினைக்கணும். சுவாமி சித்பவானந்த மகாராஜ் ஆசிரமத்துக்கு வரக்கூடிய பயிற்சியில் இருந்து பிறகு துறவு பெற விரும்புகிறவர்களுக்கு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 10 தரமாவது இவர்கள் அன்னை சாரதியின் பிள்ளைகள் என்பதை நினைவுபடுத்துங்கள். நம்ம என்ன நினைச்சுக்கணுமா? 10 தரம் நான் அன்னை சாரதியின் பிள்ளை, நான் அன்னை சாரதியின் குழந்தை அப்படிங்கிற 10 தரம் நினைக்கணுமா தினமும். இப்படி நினைச்சோன்னா என்ன ஆகும்? அப்போ அன்னையாரோட குழந்தைனா நான் அன்னையாருக்கு ஏற்ற மாதிரி நான் வாழணுங்கிற எண்ணம் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக அன்னையின் தன்மைகள் நமக்கும் வரும், அந்த பக்தர்களுக்கும் வரும். இது மாதிரி சாமி என்ன சொல்கிறாங்க, நீ லட்சியத்தை திரும்ப 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 நினைக்க வேண்டும். ஏன் அப்படி நினைக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பகவத்கீதையிலேயே பகவான் சொல்லியிருக்கிற, தியாயத்தோ விஷயான் பும்சக, பும்சக மனிதன் விஷயான் தியாயத்தக, விஷயங்களை தியானிக்கிறான். அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை நினைக்கிறாங்க. விஷயம்ங்கிற இடத்துல நம்ம லட்சியத்தை வச்சுப்போம், லட்சியத்தை நினைக்கிறான். அப்படி நினைக்கிறதுனால என்ன ஆயிடும்? திரும்ப திரும்ப நினைக்கும் பொழுது சங்கஸ்தேஷு உபஜாயத்தே, அப்படி திரும்ப திரும்ப நினைப்பதால் அந்த லட்சியத்தின் மீது ஒரு பற்றுதல் சங்கம் வந்து விடுகிறது. அதற்கு பிறகும் தொடர்ந்து நினைப்பதால் சங்காத் சஞ்சாயத்தே காமக, அந்த பற்றுதலிலிருந்து விருப்பம் வருகின்றது, ஆழ்ந்த ஆசை வருகின்றது. அதைத்தான் நாம் வளர்த்து கொள்ளணும். அப்போ திரும்ப திரும்ப நினைப்பது முதல் நடவடிக்கை. அடுத்து என்ன செய்யணும்? நாம் அடைய வேண்டிய அந்த சிறப்பு தன்னலமற்ற உயர்ந்த விஷயம்னு சொல்லிட்டோம். அப்படி உயர்ந்ததாக இருக்கக்கூடிய அதை ஏற்கனவே சாதித்தவர்கள் யாராவது ஒரு நல்லவரை, பெரியவரை, சாதனையாளரை நம்முடைய உதாரண புருஷராக எடுத்துக்கொள்ளணும். சினிமா ஹீரோக்களையும் கிரிக்கெட் வீரர்களையும் மட்டும் நம்முடைய லட்சியமாக வச்சு கொண்டிருந்தால் வாழ்க்கையில் நமக்கு பெரிய சாதனை பண்ண முடியாது. அந்த சினிமா துறையில் அவங்க நிலச்சி நிற்க என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அப்படிப்பட்ட இதை நமக்கு லட்சிய புருஷர்களாக வச்சு கொள்ளக்கூடாது. மிக உயர்ந்த நல்ல காரியத்தையே நாம் நினைக்கணும். அதை சாதித்த நல்லவர்கள், பெரியவர்களை நினைக்க வேண்டும். அவர்கள் எப்படி அதை சாதித்தார்கள், சாதித்த போது அவர்களுடைய சிறப்பு என்னென்னு சொல்லி அதை என்ன செய்ய சொல்கிறாங்க சுவாமிஜி? அவருடைய உருவத்தை மனசில் நீ கற்பனை பண்ணு. அவருடைய சிந்தனை, சொல், செயல், இது மூன்றும் எப்படி இருக்குது? சிந்தனை, சொல், செயல், அவர் எண்ணம் எப்படி இருக்குது? என்ன நல்லவர்னா தன் மனசில் இருக்கக்கூடிய எண்ணத்தை ஒழிக்க மாட்டார். உலகுக்கு நலன் செய்யக்கூடியதை பற்றி எப்படியும் பேசியிருப்பார். அந்த எண்ணங்களை தெரிந்துகொள். பல வாழ்க்கை சூழல்கள் அவர் எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட பழகி இருக்கிறார் அது நமக்கு தெரிய வரும், அதை தெரிந்துகொள். அவருடைய செயல்களெல்லாம் எப்படி இருந்தன, அதனால் அவருடைய சிந்தனை, சொல், செயல், இது மூன்றையும் நீ படிப்படியாக நினைச்சுப்பார். உன்னுடைய லட்சிய புருஷர் அவர் எப்படி இதையெல்லாம் நிறைவேற்றினார், என்ன பேசினார், என்ன செய்தார், என்ன நினைத்தார்,
இதை நீ திரும்ப 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 நினைச்சுப்பாரு. இதை நீ முழு மனசோட நீ கற்பனை பண்ணணும். அப்போ லட்சியத்தை அடிக்கடி நினைத்தல் என்கின்ற செயலுக்கு உறுதுணையாக கற்பனா சக்தியை கொண்டு வந்து இந்த லட்சியத்தை எனக்கு முன்னே இவர் அடைந்திருக்கிறார், இவர் சாதனையாளர், அதனால இது நடக்கக்கூடிய ஒரு சாத்தியமான காரியம்தான், இவரை பார்த்து நானும் அதை செய்வேன் அப்படின்னு திரும்ப அவருடைய பெருமைகளை எல்லாம் நினைச்சு பார்க்கணும். எப்படியெல்லாம் அவர் சிறப்பாக செயல்பட்டார், என்ன கஷ்டங்களை சந்தித்தார், அதை எப்படி சமாளித்தார், அதை எப்படி மீண்டு வந்தார், எப்படி சாதனை புரிந்தார், சாதனை புரிந்த பிறகு அவர் எப்படி மக்களுக்கு பயன்படும் நல்வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார், இதையெல்லாம் மனசுக்குள்ளே திரும்ப 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 முழுமையாக கற்பனை செஞ்சு பார்க்கணும். இத்தோடு நின்றுடக்கூடாது. அப்புறம் என்ன செய்யணும், இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் இருந்தார்னா நான் அப்படி சூழலில் இருந்து அவரை மாதிரி அதை செய்கிறேன் அப்படின்னு தன்னை அந்த சூழலில் வச்சு கற்பனை பண்ணி பார்க்கணும். அப்போ ஏதாவது நமக்கு பயங்கள்லாம் வந்தா, சச்சா அவர் இப்படியா பயந்தார், அதை சமாளித்தாரே, வெற்றி கொண்டாரே அப்படின்னு நம்மை நாமே திருத்தி கொண்டு அதை செய்ய தயாராகணும். அப்படி மூன்று முக்கிய விஷயங்கள் நம்முடைய சுயநலமற்ற நல்ல லட்சியத்தை திரும்ப 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 நினைக்க வேண்டும். அது போன்ற லட்சியத்தை ஏற்கனவே அடைந்த சாதனையாளர் ஒருவரை நம் முன்மாதிரியாக கொண்டு எல்லோருக்கும் நலன் செய்த அவருடைய முயற்சிகள், வாழ்க்கை சாதனைகள் எப்படி இருக்கு என்பதை திரும்ப திரும்ப முழுமையாக மனசுல ஒரு படம் போல ஓடவிட்டு அதை பார்க்கணும். அப்படி அவரை பார்த்தாலும் போதாது, அந்த சாதனையாளருடைய இடத்துல நம்மை வைத்து நாம் அதை சாதிப்பதாக அப்படியே மனப்பூர்வமாக காண வேண்டும். இந்த மூன்றையும் ஒவ்வொரு நாளும் தவறாமல் செய்ய வேண்டும். எவ்வளவு தூரம் இதை செய்து மனசு அதில் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த லட்சியத்தின் மீது விருப்பம் வளரும், அதை நிறைவேற்றுவதற்கான ஆற்றல் உருவாகும் என்று சுவாமிஜி அவர்கள் மிக அழகாக உளவியல் ரீதியான உபாயத்தை கூறியிருக்கின்றார்கள். தன் எண்ணத்திற்கு ஏற்றவாறு மனிதனுக்கு ஆற்றல் வந்தமைகிறது. ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயி கி, ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகாராஜ் கி, ஜெய்.